ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10/1/2019 வியாழக்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும், அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிக்காக டெக்னிக்கல் அடிப்படையில், சின்ன சின்ன நியூஸஸ் அடிப்படையில் நம்ம இப்போ கணிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10,855 அப்படிங்கிற லெவலில் 53 புள்ளிகள் உயர்ந்து ஈக்குவிட்டி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் லெவலில் 9ஆம் தேதியோட மார்க்கெட்டை முடிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சு, ஸோ அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம 10ஆம் தேதிக்கான மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நிஃப்டியோட கேண்டில் வந்து ஒரு லாங் லெக் டோஜி பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி டெக்னிக்கலாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10,880 அப்படிங்கிற ஒரு லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம 10,940 11,000 அப்படிங்கிற அப்வர்ட் லெவலை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டவுன் சைட் அப்படின்னு பார்க்கும்போது, 10,800 10,780 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டவுனாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வியூவில் சொல்லியிருக்கிற விஷயம். கவனிக்க வேண்டிய முக்கியமான நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நாளைக்கு ட்ரேடிங்கில் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா, சாரி, ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஷெட்யூல் வந்து நாளைக்கு நடக்குது. ஸோ டொமஸ்டிக்கலாக இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும் அப்படின்னும், கூடுதலாக Q3 ரிசல்ட்டு கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை நகர்த்தும் அப்படின்னும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம், மேக்ரோ டேட்டா IIP, CPI அண்ட் WPI. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெண்டை மானிட்டர் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் ட்ரெண்டை நாளைக்கு நகர்த்தி கொண்டு போகும் ஃபண்டமெண்டலாக. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கூடுதலாக குளோபலோட டெவலப்மெண்ட், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு, கரன்சியோட ப்ரைஸு, ஸோ இதுவும் மார்க்கெட்டில் நகரும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ நம்ம நாளைக்கு மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 10,855 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு நிஃப்டிக்கு முதல் சப்போர்ட் லெவல் 10,780, செகண்ட் சப்போர்ட் 10,706, தேர்ட் சப்போர்ட் 10,587. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நாளைய மார்க்கெட் 10,899 அப்படிங்கிற லெவலை தாண்டிச்சு அப்படின்னா, 10,944, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,063 அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 27,660 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,750 வரைக்கும் ஹை போயிட்டு 27,419 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 27,720 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம பேங்க் நிஃப்டி பேங்க்குக்கு பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா, முதல் சப்போர்ட் 27,509, செகண்ட் சப்போர்ட் 27,298, தேர்ட் சப்போர்ட் 26,967, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 27,840 அப்படிங்கிற லெவலை தாண்டிச்சுன்னா, 27,960 ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 28,291. ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது FII அண்ட் DAI டேட்டா. ஸோ 9th ட்ரேடிங் முடிவில் FII வந்து 276 கோடி கிட்ட நெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. DAI-ல 439 கோடி கிட்ட நெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன பங்குகள் கிராசிம், HDFC பேங்க், சவுத் பேங்க், HDFC, பவர் கிரிட், பிரிட்டானியா, டோரன் ஃபார்மா, NTPC, ஏஷியன் பெயிண்ட், அதுக்கப்புறம் பீடியலைட் என். 41 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஸ்ரீ இன்ஃப்ரா, பேட்டா இந்தியா, இண்டஸ்டன் பேங்க், உஜ்ஜீவன், ஸ்டார், சவுத் இந்தியன் பேங்க், HDFC பேங்க், டாடா மோட்டர் டிரைவர், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், GMR இன்ஃப்ரா. 41 ஸ்டாக்ஸும் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்போலோ ஹாஸ்பிட்டல், HR மோட்டார்ஸ், NHPC, நெஸ்டில் இண்டஸ்ட்ரீஸ், பால்கிருஷ்ணா இன்,
அம்ராஜா பேட்டரி, எஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், இன்ஃபி, பெர்ஜர் பெயிண்ட், குமின்சென்ட், இந்த ஸ்டாக்ஸ். 57 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஜி என்டர்டைன்மெண்ட், கெயில், சீட் லிமிடெட், சென் பெட்ரோ, ஏசிசி, செயில், எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், கோட்ரேஜ் சிபி, டாடா ஸ்டீல், ஐடிஎஃப்சி பேங்க். அடுத்தது லாங் அன்வைண்டிங்கில் இருக்கிற பங்குகள் ரெப்கோ ஹோம், யூபிஎல், பிஇஎம்எல், அலகாபாத் பேங்க், ஓரியன் பேங்க், கோட்ரேஜ் இன், கனரா பேங்க், சிண்டிகேட் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, டோரன்ட் பவர். ஸோ நாளைக்கு நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸ் தான். ஸோ கம்பெனி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, செக்யூர்ட் ரெடீமபிள் நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் ஆன் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசஸ். ஸோ இந்த நியூஸை வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸுக்கு. பட் நம்ம வந்து இப்போ வந்து நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறத விட இப்போ வந்து ரிசல்ட் பேஸ்ட் மார்க்கெட்டை தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை ரிசல்ட் வரப்போறதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பங்குகள், ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று பந்தன் பேங்க். ஸோ டிசிஎஸ்க்கும் பந்தன் பேங்க்குக்கும் நாளைக்கு Q3 ரிசல்ட்ஸ் வருது 2019. ஸோ டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்க Q3 ரிசல்ட்னா, ஆக்சுவலாக எடில்வைஸ் கம்பெனி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டிசிஎஸோட ரிசல்ட் வந்து ரெவென்யூ க்ரோத் வரும். ஏன்னா கரன்சி ப்ரைஸு ப்ளஸ் US டாலர் டேர்ம்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது. Q3 earnings on January 10th, so brokerage are saying global watch out for global demand outlook அப்படினு கொடுத்திருக்காங்க. Revenue growth இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து TCS ஓட Q2 ரிசல்ட் பாசிட்டிவா வந்த அன்னைக்கு ஸ்டாக்கு அளவுக்கு அதிகமாக இறங்கியிருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த டைம்ல அப்போதைக்கு டிசிஎஸ்க்கு இருந்த ஒரு நியூஸ், குளோபல் அதுக்கு சப்போர்ட் பண்ணாதது, டாலர் பிரைஸ் இறங்கினது, ஸோ இதெல்லாம் இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ரிசல்ட் அவங்களுக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ, அப்போ ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்டாக்ல சேஞ்சஸ் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து டிசிஎஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிவோட் லெவல்ஸ் கணிச்சிருக்கேன். ஸோ நேற்று க்ளோஸ் ஆன 1886 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு நம்ம வந்து டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 1862 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போச்சுன்னா சப்போர்ட் லெவல். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1913 மேலே போச்சுன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் டிசிஎஸ்க்கு இருக்குது. அடுத்து பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி முடிவில் 455 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பிவோட் லெவல் பார்த்தோம்னா 441 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு, ஸோ அதை கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா 434 தேர்டு 390. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 478 மேலே இருக்கு, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 489, அதுக்கப்புறம் 519. ஸோ 9ஆம் தேதியோட ட்ரேடிங்கோட முடிவில் வந்து நம்ம பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து அத்தானி பவர், இன்னொன்று ஜெட் ஏர்வேஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக 10ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய சில முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ டிசிஎஸ் ஸ்டாக் வந்து நியூஸ் வருது. ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் பேங்கோட நியூஸ் வந்த உடனே அது எந்தளவுக்கு வாலட்டாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். ஸோ காலையில் ஏதாவது முக்கியமான அப்டேஷன்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தற்சமயம் குளோபல் மார்க்கெட் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் கமாடிட்டிஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். குளோபல் US மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குது. SGX நிஃப்டி 69 புள்ளிகள் உயர்ந்து 10,944 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் எல்லாம் க்ளோஸ் ஆகி திரும்ப ஓப்பன் ஆகும்போது நம்மளுடைய பங்கு சந்தை இதோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நிலையை வச்சு நம்மளால் கணிக்க முடியுது நாளை காலையில் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து குளோபல் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி ட்ரெண்டை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். தற்சமயம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஏற்றம்ல இருக்கு. ஸோ 1.33 ரூபா ஏறி 51.11 ரூபாயில இருக்கு. ஸோ அகெயின் அது 50 கட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளில் 2.5% ஏறி இருக்கு. ஸோ USD INR ப்ரைஸ் 27 பைசா ஏறி 70.47 ரூபாயில இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து என்னென்ன முக்கியமான டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 10ஆம் தேதி ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு வந்து 10ஆம் தேதி வியாழக்கிழமை முக்கியமான டேட்டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி, நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி இருக்கா? எஸ், நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் நாளைக்கு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நேச்சுரல் கேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிக வாலட்டாலிட்டி இருக்கும்.
க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இன்னைக்கு 9ஆம் தேதி இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்வென்ட்ரி வந்து அந்த பாசிட்டிவாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து க்ரூட் ஆயில் இந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட மார்க்கெட்ல இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இருந்தாலும் காலையில நம்ம ஒரு 8:30 போல குளோபல் அப்புறம் ஜென்ரலாக நிறைய நியூஸஸ் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த நியூஸ் எல்லாம் வச்சு நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்ட்ராடேல பண்ணுறவங்க அதிக எக்ஸ்போஷர்ஸ் வாங்க வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க ரிசல்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் பக்கம் போக வேணாம். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம், லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம கவனமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல செட்டப்பாக இருக்கும். ஸோ அசோக் லீலேண்ட், டாட்டா மோட்டார்ஸ், ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஐடிஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அதிக அளவில் பார்த்துருக்கோம். டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பங்குகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10% ரிட்டர்ன் கிடைச்ச உடனே அந்த ஸ்டாக்கை நம்ம செல் பண்ணலாம். ஹோல் வந்து அந்த ஸ்டாக் கீழே இறங்கும் போதோ இல்லை அடுத்து இதே செக்டரில் இன்னொரு ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணுறோம், அது நல்ல பயங்கர ரேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட கேபிட்டலும் ரிஸ்க் இருக்காது, கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு ப்ரெஷர் இருக்காது, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுமோ என்ன ஆகுமோ, மார்க்கெட் நான் வாங்கின ஸ்டாக் இப்படி ஏறுது இறங்குது அப்படிங்கிற டென்ஷனே இருக்காது. ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ரிட்டர்னை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக்கை நல்லா வாட்ச் பண்ணி அந்த ஸ்டாக்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு 5 ஸ்டாக்கு அப்புறம் 10-15 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதை நல்லா நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக் எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ அதை உங்களால ஈஸியா கணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் ஸ்டாக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு ரொம்ப பெட்டர். ஸோ கண்டினியூவா வந்து 4 நாளா மார்க்கெட் வந்து ஒரு மேல ஏறி இருக்கு, லைன்ல போட்டு கட்டப்படுறதுனால ஏறி இருக்கு. ஸோ இந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டிக்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். நாளைக்கு காலையில நமக்கு ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். ஸோ நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியான ட்ரேடிங்காக அமையணும். ஸோ நம்ம எல்லா நியூஸுமே பார்த்துட்டோம், கார்ப்பரேட் ஆக்ஷன், ஸ்டாக் ரிசல்ட்ஸ், ஸ்டாக் நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பற்றின கருத்தை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை டெக்ஸ்டோ பண்ணலாம். உங்களுக்கு மார்க்கெட் பற்றின சந்தேகங்கள் இல்லை மார்க்கெட் பற்றின புது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா நீங்களும் அதை கீழே இருக்கிற கமெண்ட்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் டே. நன்றி.